நாம் இப்போ செய்ய போகிறது சிக்கன் சால்னா அதுக்கு ஒரு குக்கரில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் மராட்டி மொக்கு அன்னாசிப்பூ கல்பாசி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் எண்ணெயில் வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா வணங்கட்டும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவாப்பல் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காய தக்காளி வந்து நல்லா வணங்கணும் வெங்காயம் தக்காளியும் வணங்குற டைமில் நம்ம சால்னாக்கு தேவையானதெல்லாம் அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன கப்பில் ஒரு கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு கசகசா ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்கிடுச்சு இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லும் வந்து நல்லா போயிருச்சு நான் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதை மஞ்சத்தூள் போட்டு கழுவிருக்கிறேன் அது இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுறலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுனா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் கூட மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிங்க சால்னாங்கிறங்காட்டி தண்ணியாக தான் இருக்கணும் குழம்பு அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கிங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருலாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும் இப்போது நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க இப்போது குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் நான் குக்கர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள் எல்லாம் பிரிஞ்சு சிக்கன் சால்னால் பார்க்கறக்கே சூப்பராக இருக்குதுங்க வாசனையும் செமையாக இருக்குது இந்த சால்னா பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டான்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இப்போ கடைசியாக கொஞ்சமாக தழை தூவி இருக்கிறேன் இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த சிக்கன் சால்னா வந்து செஞ்சிடலாம் இந்த மாதிரி தாங்க தண்ணியாக இருக்கணும் சிக்கன் சால்னா நீங்களும் கண்டிப்பாக இந்த சிக்கன் சால்னாவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் டோனோ சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ